விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க நம்முடைய பாரத நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது சுதந்திரம் அடைந்த பொழுது அன்றைய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு தனித்தனியான ஒரு இலச்சினை அந்த லோகோ என்று சொல்லுகின்ற அந்த உருவத்தை அமைத்து கொள்ளலாம் என்று அறிவித்த பொழுதும் அன்றைய முதல்வராக இருந்து ஓமந்தரார் அவர்களுடைய சிந்தனையிலே உதித்ததுதான் இந்த கோபுரத்தினுடைய இலச்சனை அது குறிப்பாக பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரமா அல்லது மதுரை மீனாட்சியம்மன் கோபுரமா என்கின்ற ஒரு ஐயப்பாடுகள் கூட இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த கோபுரத்தினுடைய சின்னத்தை அவர் தேர்வு செய்து அன்றைய பிரதமரிடத்தில் அனுப்பிய பொழுது அவர் அதற்கு ஆட்சேபனை கருத்துக்களை தெரிவித்தார் இது ஒரு சமயத்தினுடைய சின்னமாக இருக்கின்றது என்று தெரிவித்த பொழுது அவர் இல்லை இப்படிப்பட்ட கோபுரங்கள் தமிழகத்திலே பாரம்பரியமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழர்கள் கட்டடக்கலையிலே அமைத்த விமானமாக இருக்கின்றது இந்த கோபுரங்கள் தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களிலே மிக குறைவான அளவிலே இருப்பதனால் இது தமிழகத்தினுடைய ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு சின்னம் என்கின்ற வகையிலே அவர் அறிவித்தார் அதை அன்றைய பிரதமர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை முறையாக அறிவித்து அன்று முதல் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய வழக்கத்திலே இருக்கின்றது இது ஓமோந்தூரார் அறிவித்தாரா அல்லது காமராஜர் அறிவித்தாரா என்கின்ற ஐயப்பாடுகளும் கூட உண்டு இந்த காலகட்டத்திலே கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த சின்னத்தை ஒரு சமயத்தினுடைய சின்னமாக பார்க்கப்பட்டு அதை மாற்றப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் அவ்வப்பொழுது எழுது கொண்டுதான் இருக்கின்றது அந்த வகையில் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தனிநபர் ஒருவர் வழக்கு தொடுத்திருந்தார் இது ஒரு மதத்தினுடைய சின்னமாக இருக்கின்றது அகற்ற வேண்டும் என்று கேட்டபொழுதும் அன்று இரண்டு நீதிபதிகள் அமர்ந்த அமர்விலை அதை அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்து இது ஒரு சமய சின்னம் அல்ல இது நம்முடைய பண்பாட்டினுடைய சின்னமாக இருக்கின்றது என்று மாண்புமிகு நீதி அரசர்கள் ஆர்கே அகர்வால் மற்றும் எம் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து அந்த மனுவை தள்ளுபடி செய்தார்கள் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து மீண்டும் அது நம்முடைய சமய சின்னமாக தமிழகத்தினுடைய லோகோபாக இலச்சணியாக இருக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள் அதன் பின்பு அவ்வப்பொழுது இதற்கான எதிர்ப்புக்கள் அதை நீக்க வேண்டும் என்பது ஒரு சில அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் சமீபத்திலே நம்முடைய பேருந்து அலுவலகங்களிலே இருக்கின்ற அந்த இணையதளங்களில் அது பல இடங்களில் அது முடக்கப்பட்டு இருப்பதாக அந்த ச சின்னத்தை எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் பழமையான அந்த பதிவுகளில் அது இருப்பதாகவும் செய்தி ஊடகங்களில் அது பார்க்க முடிந்ததும் ஆகவே அந்த இலச்சனையை என்பது நம்முடைய தமிழகத்தினுடைய பாரம்பரியமான கலையிலே ஒன்றாக இருக்கின்ற அந்த இலச்சனையை மாற்றுவதற்கு பலரும் விரும்பவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது அரசு இது ஏன் இப்பொழுது இந்த நேரத்தில் இது எடுத்தார் என்பதுதான் ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இதை மாற்றுவதற்கு பெரும்பாலானவர்கள் விரும்பவில்லை ஏனென்றால் இது நம்முடைய தமிழகத்தினுடைய பாரம்பரியம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட கோபுரங்களை எல்லாம் எந்த கலைநுட்பத்தோடு அமைத்திருக்கின்றார் என்பதுதான் இதனுடைய சிறப்பாக இருக்கின்றது ஆகவே அதை தொடர்ந்து அரசு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கருத்துக்களாக இருக்கின்றன அவர்களுக்கு தங்களுடைய காலத்திலே ஒரு புதிய ஒரு சின்னத்தை கொண்டு வந்தோம் என்கின்ற தங்களுடைய பெயர் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்துக்களாக இருக்கலாம் அல்லது மற்ற மதத்தினர்கள் அவருடைய தூண்டுதல்களாக இது இப்படிப்பட்ட ஒரு சமய சின்னம் இருக்கின்றது என்கின்ற எண்ணங்களாக இருக்கலாம் இருந்தாலும் கூட இது நம்முடைய பாரம்பரிய சின்னமாக இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் ஒரு பாரம்பரியமான சின்னங்கள் இருக்கின்றது அதுபோல் பாரம்பரியம் மிக்கதாக இருப்பது நமக்கு மாநில தேசியத்திற்கு வேறுபட்டதாக இருக்கும் மாநிலத்திற்கு வேறுபட்டதாக இருக்கும் மாநிலத்தில் எடுத்துக்கொண்டால் மாநில மரமாக பனை இருக்கின்றது பறவை என்று எடுத்தால் மரகத ப புறா இருக்கின்றது கால்நடை எடுத்துக்கொண்டால் வரையாடு இருக்கின்றது மலர் எடுத்துக்கொண்டால் செங்காந்தலாக இருக்கின்றது கலை என்று எடுத்துக்கொண்டால் பரதநாட்டியமாக இருக்கின்றது விளையாட்டு எடுத்துக்கொண்டால் கபடியாக இருக்கின்றது பட்டாபூச்சி பறவி பிற்காலத்தில் அது இணைக்கப்பட்டதாக பார்க்கின்றோம் இப்படி அந்தந்த காலகட்டத்திலே நம்முடைய பாரம்பரியம் மிக்க இந்த சின்னங்களை சிறப்பாக அமைத்து அதை வழிநடத்தி வருகின்றார்கள் ஆகவே இந்த சின்னத்தை தொடர்ந்து அரசு பயன்படுத்த வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்துக்களாக இருக்கிறது நம்முடைய கருத்துமாக இருக்கின்றது இன்றைய சிந்தன சிந்தனையிலே நாம் செய்ய வேண்டிய ஒன்றும் பழைய பல நாட்களாக ச ஊடகங்களிலே பார்க்கின்ற செய்தி தமிழகத்திலே என்னுடைய மக்கள் தொகை எட்டு கோடி எட்டு கோடியிலே மது அருதிகளுடைய எண்ணிக்கை ஒரு கோடிக்கு மேல் இருக்கின்றார் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு நாம் செய்ய வேண்டியது மக்கள் நல்வழியிலே அறநெறியிலே தவறான பாதைகளை செல்கின்றவர்களை திருத்துவதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கும் நம்முடைய டாஸ்மாக் போன்ற கடைகளை குறைப்பது குடிக்கின்ற மக்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது அதுபோல் ஒரு சமுதாய சிந்தனை மிக்க கருத்துக்களை மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் இந்த சின்ன சின்ன செயல்களையாக தங்களுடைய சிந்தனைகளை நேரங்களை வ வீணடிக்காமல் இதுபோல் ஒரு நல்ல அறப்பணிகளிலே அரசு ஈடுபட வேண்டும் என்பது சமுதாய சிந்தனையுடையவருடைய கருத்துக்களாக இருக்கின்றது எதிர்கால சமுதாயத்திற்கு இது பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் போய்விடும் பாரம்பரியமாக இருக்கின்ற கோபுரங்கள் விமானம் என்பது வேறு கோபுரம் என்பது வேறு கருவறைக்கு மேலே இருப்பது விமானம் முன்னால் நமக்கு சின்னமாக இருப்பது கோபுரங்களாக இருக்கின்றது இது நம்முடைய அந்தந்த காலகட்டத்திலே ஆட்சி செய்த அரசர்கள் இதை அமைத்திருக்கின்றார் மிகச்சிறப்பான முறையில் ஒவ்வொருவருக்கு கட்டடக்கலைகளை எடுத்துக்கொண்டால் சேரருடைய கட்டடக்கலை பாண்டியருடைய கட்டடக்கலை சோழருடைய கட்டடக்கலை என்கின்ற வகையில் பல்வேறு பல்லவருடைய கட்டடக்கலை என்பது வெவ்வேறு விதத்திலே தமிழ்நாட்டிலே இருந்திருக்கின்றது இது பாரம்பரியமாக நமக்கு சின்னங்களாக அந்தந்த கட்டடக்கலைகளுக்கு மீன் சின்னமாக இருந்திருக்கின்றது இன்னும் பல சின்னங்களை நம்முடைய மூதாதிரிகள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த சின்னங்களை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் தமிழருடைய தொன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த பாரம்பரியத்தை நாம் நீக்குகின்ற பொழுது நம்முடைய தொன்மையானது மறக்கப்படுகின்ற ஒரு செய்தியாக போய்விடும் நாம் பார்க்கலாம் ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கல்வெட்டுக்களை எல்லாம் பதித்திருக்கின்றார் அதன் மூலமாகத்தால் தமிழருடைய வரலாற்றை அறிந்து கொள்ள முடிகின்றது பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள முடிகின்றது இன்றும் ஆயிரக்கணக்கான கல்வெட்டுக்கள் படிக்கப்படாமல் மைசூரிலே தொல்லியல் துறையிலே வைக்கப்பட்டிருப்பதாக பார்க்கின்றோம் அதையெல்லாம் மீட்டு அதனுடைய தொன்மையை ஆராய்வதன் மூலமாக தமிழருடைய பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் ஆகவே அரசு இதுபோல செயல்களிலே தன்னை இணைத்து கொள்ளாமல் நம்முடைய பழமையான கல்வெட்டுக்களை எல்லாம் மீண்டும் எடுத்து படித்து அதை முறையாக பதிப்பிப்பதன் மூலமாக தமிழருடைய வரலாற்றை உலகிற்கு காட்டுகின்ற ஒரு பெருமுயற்சியை அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்